ஏற்கனவே யூடியூப்லேயே ரொம்ப சுலபமாக கிடைக்கிற படமாக இருக்கும்போது அந்த படத்தை பற்றி நம்ம பேசினா யார் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஆல்ரெடி சத்யராஜரோட பர்த்டேலாம் வரும்ல அப்போ வந்து அமைதிப்படி படத்தை பற்றி எல்லா டிவிக்களும் பேசிருப்பாங்க அதை விட நம்ம என்ன பயங்கரமாக பேசியிருப்போம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் எப்பயுமே என்னென்ன நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பேசுகிறோம் இதை வந்து ஒரு பத்து பேர் பார்த்தாலும் சரி நூறு பேர் பார்த்தாலும் சரி ஆயிரம் பேர் பார்த்தாலும் சரி எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் ஒரு படத்தை என்னோடய பார்வையிலேருந்து எப்படி பார்க்குறேனோ அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணுன்னு சொல்லி ஆசை இந்த திரைப்படத்தை பற்றிலாம் இந்த மாதிரி படங்களை பத்தி பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய லைஃப்போட மிகப்பெரிய பெருமையா நான் கருத்துறேன் ஏன்னா மணிவண்ணன் சாரை வந்து ஒரு நடிகரா எல்லாருமே பார்த்துருக்காங்களே தவிர ஒரு அமைதிப்படை அப்படிங்கிற அந்த படத்துடைய ஒரு இயக்குனராக வந்து அமைதிப்படை தான் எல்லாருமே சொல்லுவாங்க மணிவண்ணன் சாரோட படம் டக்குன்னு சொன்னா அமைதிப்படை தான் சொல்லுவாங்க ஆனா நூறாவது நாள் படத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க கோபுரங்கள் சாய்வதையே பல பேர் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் அந்த காலத்து ஆட்களுக்கு தான் தெரியும் ஆனா எல்லா காலத்துக்குமே பொருந்துற மாதிரி ஒரு படத்தை எல்லா அரசியல்வாதிகளுக்குமே பொருந்துற மாதிரி ஒரு படத்தை வந்து கொடுத்த ஒரே மனசை வந்து மணிவனன் தான் நீங்கள் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு கழித்து இந்த அமைதிப்படை அப்படிங்கிற படம் வந்து உயிர்ப்போடு இருக்கும் ரஜினி சாருக்கு எப்படி வந்து பாஷாவோ அந்த மாதிரி நம்மளுடைய சத்யராஜ் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைதிப்படை நிறைய படங்கள் இருக்குது ஆனால் இந்த படம் தான் மிக முக்கியமான படம் ஏன்னா ஒரு பர்ஃபார்மராக ஒரு எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் ரீல்ஸ் கட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் அமைதிப்படைப்படம்லாம் இந்த காலத்தில் வந்துருந்துச்சுன்னா நீங்க ரீல்ஸ் கட் பண்ணீங்கன்னா அத்தனை கட் பண்ணலாம் அந்த படத்துல அத்தனை டைலாக் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பிரித்து பிரித்து பேச முடியும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அமைதிப்படை படத்துல நிறைய பேர் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அரசியல் கேரக்டர் அதாவது அமாவாசை அப்படிங்கிறவன் அதுக்கப்புறம் நாகராஜ சோழனா மாறுறான் அதுக்கு பிறகு வந்து அந்த அரசியல் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறான் அப்படிங்கறத அந்த படத்துடைய முக்கியமான கதை அதை விட ரொம்ப அழகா எனக்கு பிடிச்சது வந்து அந்த படத்துறைய அந்த லவ் சீக்வன்ஸ் அது ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் இப்போ இந்த காலத்தில் பார்க்கும்போது ரொம்ப தப்பான விஷயம் மாதிரி ஏன்னா ஒரு டுவெல்த்து படிக்கிற பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு காட்டிருப்பாங்க ஸோ டுவெல்த்து படிக்கிற பொண்ணுக்குனா வயசு ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்படி வந்து அண்டர் ஏஜில் இருக்கிற பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நிறைய பேர் ஆன்லைன்ல இருந்தாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது அதை தவிர்த்துட்டு அந்த அதுக்குள்ளே இருக்க அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் அது வந்து ரொம்ப அழகாக வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருப்பாங்க பொண்ணு பார்க்க வரசையினா இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வந்து நான் வந்து டெய்லியாக நான் வந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வரேன் இது கூட கிடைக்க மாட்டேங்குது இது பேசக்கூட அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சீக்வன்ஸ்லாம் வரலாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த வலையில் போகிற சீன் அதெல்லாம் அதுக்கு சத்யராஜ் சார் உடைய இருந்த டயலாக்ஸு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து எழுதப்பட்டிருக்கும் மியூசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை வந்து லவ்வுக்காக போட்டிருக்க மியூசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவன் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்தப்படும் ஒரு சாதாரணமாக தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தவன் அவன் வந்து ஒரு கோல்டு ஃப்ரேம் நாகராஜ சோனா மாறுறானா அவனுடைய லைஃப்ல என்னென்ன சம்பவங்கள் நடக்குது ரொம்ப பெரிய சம்பவம்லாம் இல்லை ஒரு சாதாரண ஒரு சின்ன சண்டை ஒரு மேடையில் ஒரு சின்ன சண்டை நடக்குது அந்த சண்டையில வந்து ஒரு பெருமைக்காக ஒருத்தர் நிறுத்த போய் அவன் வந்து அவனுடைய இடத்தையே பிடிச்சிக்கிறான் இந்த மைக் செட் மணிமாரானங்கிறது அந்த மணி மணிமணன் சாரோடைய கேரக்டர் ஒரு சின்ன சண்டை ஒரு மேடையில் வந்து ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில் நடக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது அவனை கேவலமாக பாத்துறாங்க சீதித்தரமானு சொன்னோன்னே நான் நான் நிக்கலின்னா பரவாயில்ல நான் ஒருத்தர் நிற்க வச்சா கூட நான் ஜெக்கி வச்சு காட்டுறேன்னு சொல்லி வந்து பெருமைக்காக ஒருத்தர் நிற்க வச்சு காட்டி அப்போ அவனுக்கே எடுபடியாக மாறுற விஷயந்தான் இந்த படத்தில் வந்து காட்டப்பட்டிருக்கு ஆனால் அந்த கையை கட்டிட்டு பின்னாடி நிற்கிற சத்யராஜ் சார் கேரக்டரும் கேரக்டராக இருக்கட்டும் அதே மாதிரி எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வந்து அந்த திமுர் வர கேரக்டராக இருக்கட்டும் அதுக்கு பிறகு எம்எல்ஏ ஆன பிறகு ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவன் வந்து தனக்கு எடுபடியாக இருந்தால் கூட கடைசி வரைக்கும் அவனை கூடவே வச்சிருக்கணும் ஏன்னா அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கலாம் அந்த கேரக்டராக இருக்கட்டும் அதே மாதிரி தன்னுடைய ஜாதகத்தை வந்து கணிக்க வந்த அந்த ஜா ஜோசிரியை கொலை பண்ணிட்டு அவன் ஜாதகத்தையும் அவனை தெரில ஐயோ என்ன வந்து கணிக்கிறானாமா அப்படின்னு சொன்ன விஷயம் சொல்கிற விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு ஜாதி சண்டை எப்படி உருவாகுது அந்த ஜாதி சண்டை உருவாகும் போது அரசியல்வாதம் எப்படி பயன்படுத்திக்கிறான் அதை எப்படி அரசியல் வகைப்படுத்துகிறான் தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதாகட்டும் இந்த இப்படிப்பட்ட பல விஷயங்களை ஒரே படத்தில் வந்து பேசி ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லப்பட்டிருக்கும் இந்த கதை இதில் இந்த இலங்கை தமிழரோட இது அதே மாதிரி வந்து தலித்தியம் பேசுகின்ற விஷயம் உயர்ந்த ஜாதிக்கு தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற சண்டை எப்படி உருவாக்கப்படுது இப்படிங்கிற பல விஷயங்களை வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாகவே ஒரு படத்தை வந்து கொடுத்துருப்பாரு மணிவண்ணன் சார் ஆனால் இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்ட விதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எடுக்கப்படுறதுக்கு உண்டான காரணம் மணிவண்ணன் சார் வந்து அமைதி படை படத்துக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பொருளாதார ரீதியாக பயங்கரமான ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கார் அப்போ அவர் வந்து வேறு வருமானமே இல்லாத சூழ்நிலையில் யாருக்குமே சேலரி கொடுக்காம இந்த படம் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் அப்போ குறிப்பாக வந்து ஒரு ஹீரோ வந்து புக் பண்ணா ஹீரோவோட சேலரி தான் மிகப்பெரிய சேலரியாக வந்து சேர்ந்து நிற்கும் ஸோ அப்போ என்னென்னா வேறு வழியே இல்லை போய் சார் போய் என்ன ஆகணும்னு சொல்லி சொல்லும்போது சத்யராஜ் சார் வந்து அப்போ ரொம்ப பீக்கில் இருக்கார் ஒரு ஹீரோவாக ஒரு நல்ல இடத்துல வந்திருக்கும் போது இந்த படத்தை நம்ம எதுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்திருக்கார் அப்போ யோசிக்கிறாரு சரி கதை சொல்லட்டும் கதை சொன்னதுக்கப்புறமேட்டு கதை பிடிக்கலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது அந்த கேரக்டர் சொல்ல 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 என்ன ஹீரோ இந்த இந்த நாகராஜுரம் கேரக்டரோட என்ன பெரிய ஹீரோவை நம்ம பாத்திர போகிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து இந்த படத்தை பண்ணாராம் சேலரி இல்லாமல் செய்யப்பட்ட படம் காசே வாங்காமல் ஒரு படத்தை இவ்வளோ அற்புதமாக நடித்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா காசு வாங்கிட்டு நடிக்கிறதுக்கும் காசு வாங்காமல் நடிச்சு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது ஏன்னா அவங்க காசு சிட்டு சரியாக தர மாட்டாங்க ஆனால் முழுசாக இந்த படத்தை நம்மளுடைய மணிவந்தன் சாருக்காகவே ஒதுக்கி கொடுத்து அவருடைய அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து அடாப்ட் ஆகி நடிச்சிருக்காரு இந்த படத்தில் சீமான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன் டேட்டராக ஒர்க் பண்ணியிருப்பாப்ல இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படம் எடுக்கப்பட்ட விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மணிவந்தன் சாருடைய ஃபார்மேட் தான் எல்லாத்துக்குமே தெரியுமில்ல அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வர மாட்டார் படம் எடுக்கப்படும் போது இன்றைக்கி இந்த சீன் எடுக்க போகிறோம் எல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த சீன் நம்ம எடுக்கப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்றைக்கி வந்து பொண்ணு பார்க்குற சீன் எடுக்க போகிறோம் இத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் இத்தனை பேர் வேணும் இந்த மாதிரி ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு கேமரா பின்னாடி நின்றுக்கிட்டு அவர் சொன்ன டயலாக் அவர் வந்து மைண்டில் இருக்கிற டயலாக்லாம் சொல்லிட்டு இருப்பார் பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அந்த டயலாக்கை கேட்டு தான் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க அமைதிப்படி மாதிரி ஒரு படத்தில் அதாவது முழுக்க முழுக்க பர்ஃபா பர்ஃபார்மன்ஸையும் டைலாக் டைலாக்ஸை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு படத்தை எப்படி வந்து வெறும் வந்து மைண்டில் இருந்தது வந்து பேசி ஒரு கேமரா பக்கத்துலேருந்து டயலாக் சொல்லி அதுவும் ஃபிலிமில் வந்து வச்சுக்கிட்டு எப்படி அந்த சீக்கிரம் பண்ணி முடிச்சாங்க ரொம்ப சீக்கிரம் இந்த படம் வந்து எடுக்கப்படுச்சுன்னு சொன்னாங்க ஸோ இவ்வளோ வேகமாக பண்ண முடிச்சுது அப்படிங்கிற விஷயம் வந்து ஆச்சரியமான விஷயம் அந்த டைமில் எவ்வளோ டேலண்டாக இருந்திருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஃபிலிம் ரோல் வந்து ஒன்று வேஸ்ட்டாக போயிட்டாலே அது ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு ப்ரொடியூசர் சைலேருந்து ஸோ அது எல்லாத்தையும் மீண்டு எப்படி இவ்வளோ தூரம் அற்புதமாக படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு இன்னும் கூட ஆச்சரியமான தான் ஸோ அப்படி செய்யப்பட்ட ஒரு பொ பொருளாதார சூழ்நிலருந்து மீண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நம்மளுடைய மணிமணன் சாருக்கு இந்த படம் இருந்துச்சு சத்யராஜ் சார் வந்து தன்னுடைய லைஃப்பில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் ஒரே படம் நடித்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளமாகவும் இந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை பாடல்கள் வந்து இளையராஜா சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அதே மாதிரி மிக முக்கியமாக மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாப்பில்ல இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ப அந்த லுக்கு அந்த நாகராஜ சோழனுடைய லுக்கு அதில் வர அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஒவ்வொரு டைலாக்குள்ளே இருக்கிற அந்த நையாண்டித்தனம் நக்கல் தனம் அதாவது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவேன்னா இது மாதிரி ஒருத்தர் கருப்பன் ஒருத்தர் செத்து போயிட்டான் நீங்க வந்து முத என்ன சொல்ற அடக்கம் வரதுக்கு நீங்கள் தான் இடம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து பணத்தை முத வாட்டி வந்து தொட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ராசி கை நீங்கள் நீங்கள் வந்து சொ தொட்டு கொடுங்கன்னு சொன்ன உடனே மணிவண்ணன்கிட்ட வந்து காசு எண்ணி கொடுப்பார் இதை நம்ம சத்யராசம் வந்து காசு எண்ணி ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு அதை அதே வந்து எந் அதை வந்து வாங்கி அதில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு மீதி காசை வந்து சத்யராஜுக்கு திருப்பி கொடுப்பாரு இதுதான் அரசியல் நடக்கிறது அவன் கொடுக்குற மாதிரி கொடுப்பான் கொடுத்துட்டு கொஞ்சம் மாற்றி கொடுப்பான் அதை விட முக்கியமாக காசு கொடுத்ததுக்கப்புறமேட்டு சரிங்க நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்களே போக பார்ப்பாங்க போக பார்ப்ப முடியாது வந்துட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே காலில் வந்தோடனே சத்யராஜ் டே மணி சும்மாவே இருக்க மாட்டோம் இல்லைன்னா அப்போ இதெல்லாம் சொல்லி வைக்கணும்னா இல்லைன்னா மறந்துடுவாங்க அப்படின்ட்டு இந்த டயலாக்கு இந்த சீனை நீங்கள் கே பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும் ஆனால் இதுதான் மிக முக்கியமான விஷயம் அதாவது அவங்களே மறந்துட்டா கூட அதாவது அரசியல்வாதிக்கு கீழே வந்து தாழ்ந்து ஜாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கே ஒடுக்கப்பட்டவங்க இருந்தால் கூட அவங்களே கால்ல உழுவுதை மறந்தா கூட ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சாதாரணமாக ஒரே சீனில் சொல்லிட்டு போய் நம்மளுடைய மணிவண்ணன் சார் ஒரு அரசியல்வாதி வந்து ஜெயிக்கிறதுக்கு என்னைக்கு பயம் வருதோ அப்போ ஒன்று வந்து கையில் கையில் எடுக்கிறது வந்து என்னெடுப்பான் எமோஷனல் கையில் எடுப்பான் அழுவான் அதை விட மிக முக்கியமாக என்ன பண்ணுவான்னா ஏற்கனவே பண்ண தவறுகளை மறைக்கிறதுக்காக இன்னொரு தவறை பண்ணுவோம் அதை தான் இங்கே ஜாதிய கலவர ஜாதி கலவரத்தை வந்து உருவாக்கி அந்த ஜாதி கலவரத்தை வச்சு தன்னுடைய தவறுகளை மறக்க வச்சு மக்களை ஓட்டு போட வைக்கிற அந்த மனநிலைக்கு கொண்டு வர தான் இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான காரணமாக செகண்ட் ஆஃப்ல வச்சுருப்பாங்க அதுதான் பீக் ஆஃப் த அரசியல் மூமெண்ட் அப்படின்னு கூட இந்த படத்தில் சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட பல விஷயங்களை சுமக்கிற இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணி பார்க்க முடியாது தமிழ் சினிமாவுடைய பெருமைப்பட வேண்டிய படங்களில் மிக முக்கியமான படம் வந்து அமைதிப்படை அப்படிங்கிற படம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பற்றி நம்ம வந்து சிறுமைப்பட்டு யோசிக்க வேண்டிய விஷயங்கள் ஏன் இப்படி இல்லாமல் அரசியல்வாதி இருக்கிறாங்க அப்படின்னா இதை விட மோசமான அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அந்த அரசியல்வாதிகளுடைய ப்ளூ பிரிண்டை நமக்கு வந்து மணிமன்னன் சார் கொடுத்துட்டு போனதுக்கு மிகப்பெரிய நன்றி வந்து மணிமன்னன் சாருக்கு நம்ம எப்போயுமே கொடுத்தாகணும் இன்னொரு இயக்குனர்னால இந்த அளவிற்கு படை பட பட அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத என்ன சொல்கிறது மறக்க முடியும் மறுக்க முடியாத ஒரு உண்மை ஏன்னா மணிவண்ணன் சார் மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் அரசு சினிமா வாழ்க்கையிலையும் ரெண்டுலேயுமே அரசியல் வைப்பட்ட ஒரு மனிதன் இப்போ இருக்கிற ச சினிமாக்குள்ளே இல்லை இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்சி சார்ந்து பேசுகிறாங்க மணிவண்ணன் சார் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சி வேணாலும் வந்து எதிர்த்து கேட்குற அளவுக்கு அவர்கிட்ட தைரியம் வந்துச்சு ஏன்னா கலை அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா அரசியல்வாதியோட பேசிக் லெவலில் வந்து அவர் புரிஞ்சு வச்சுருந்தாரு ஆனால் இங்கே இருக்கிற இயக்குநர்கள் அரசியல் பண்ணுகின்ற இயக்குநர்கள் எனக்கு இந்த ஒரு அடையாளம் தான் வேணும் தலித் அரசியலா தலித் அரசியல்தான் பேசும் அதே மாதிரி இந்த அரசியலா இந்த அரசியல் தான் பேசுவோம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அவங்க எடுத்துட்டு பேசுறாங்க பொதுவான ஒரு அரசியல்குள்ள அத்தனை பேரையுமே கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வர மனநிலையோ அந்த நாலேஜோ இப்ப இருக்கிற இயக்குநர்களுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிறதா மறுக்கப்பட வேண்டிய என்ன சொல்றது மறுக்கப்பட வேண்டியல அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் மற்றபடி பார்ப்போம் ஒரு எல்லா காலத்திலையுமே இன்னொரு இன்னொரு புது இயக்குனர் வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு அற்புதமான கதையை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் விடுவாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாங்கன்னா சரி கமல் படங்கள் இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிற படம் தான் அமைதி படை உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருந்தது எந்த சீன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்